வணக்கம். நேத்து நம்ம இந்திய அணி நெதர்லாந்து அணியை வீழ்த்தி இந்த ஆண்டின் T20 வேர்ல்ட் கப் செமிஃபைனல் சான்ஸை உறுதி செய்திருக்காங்க. ஆனால் அதுக்கு அடுத்த நடந்த ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி ஜிம்பாவே அணிக்கு எதிராக வெறும் ஒரே ஒரு ரன் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைஞ்சு இந்த ஆண்டின் T20 வேர்ல்ட் கப்பில் செமிஃபைனல்ஸ்க்கு உள்ளே வர்ற வாய்ப்பை ஏறக்குறைய இப்போ பாகிஸ்தான் அணி இழந்திருக்காங்க. இப்படி இருக்க இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்லேயே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டான சம்பவம் இனி அடுத்து வர ஆட்டங்களில் நடக்க இருக்கு. அதாவது நம்ம இந்திய அணி கையில் தான் இப்போ பாகிஸ்தான் அணியின் குடிமை இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம இந்திய அணியின் வெற்றி தோல்வி தான் இப்போ பாகிஸ்தான் அணி அவங்க செமிஃபைனலுக்கு உள்ள வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயமா மாறியிருக்கு. அதாவது பாகிஸ்தான் அணி அவங்களுடைய செமிஃபைனல் கனவு நினைவாகணும் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு எதிராக பாகிஸ்தான் அணி அவங்க விளையாட போகிற ஆட்டத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா அணியை வீழ்த்தியே ஆகணும். அப்படி வீழ்த்தினா மட்டும் பார்த்தாது அடுத்து நெதர்லாந்து பங்களாதேஷ் இந்த இரண்டு அணிகள்கிட்டையுமே கண்டிப்பாக நல்ல ரன் ரேட்டில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றே ஆகணும். ஸோ இது எல்லாமே நடந்தால் பாகிஸ்தான் அணி அவங்க செமிஃபைனலுக்கு போயிட முடியுமான்னு பார்த்தா அப்படியும் கிடையாது. அடுத்து வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்திய அணியும் சவுத் ஆஃப்ரிக்கா அணியும் பேரத்தில் சாயந்தரம் மோத இருக்கிறாங்க. இந்த ஆட்டத்தில் நம்ம இந்திய அணி சவுத் ஆஃப்ரிக்கா அணியை வீழ்த்தினா மட்டும்தான் பாயிண்ட்ஸ் டபுளில் சவுத் ஆஃப்ரிக்கா அணி மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் ரன் ரேட் அடிப்படையில் பாகிஸ்தான் அணி இரண்டாவது இடத்துல மூன்று வெற்றிகளோடு அவங்க இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்திய அணி சவுத் ஆஃப்ரிக்கா அணியை வீழ்த்தணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுறதை விட இப்போ பாகிஸ்தான் அணி அவங்க தான் நம்ம இந்திய அணி சவுத் ஆஃப்ரிக்கா அணியை வீழ்த்தணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ அப்படி இப்படின்னு பாகிஸ்தான் அணியின் செமிஃபைனல் கனவு இப்போ நம்ம இந்திய அணி வெற்றி பெற்றாதான் பாகிஸ்தான் அணி செமிஃபைனலுக்கு உள்ளே போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. இதை கேட்குறப்பவே ஒரு வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.